தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தன்கர் தேர்வு. வரும் 11ஆம் தேதி பதவியேற்கிறார். புதுதில்லியில் இன்று நித்தி ஆயோக் அமைப்பின் 7வது நிர்வாகக் குழு கூட்டம். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. எஸ்எஸ்எல்வியின் முதலாவது சோதனை பயணத்தை மேற்கொண்டது இஸ்ரோ. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 2 செயற்கைக்கோள்களுடன் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரிப்பு. தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். காமன்வெல்த் தொடரில் இந்தியாவிற்கு மேலும் 4 தங்கம். மொத்தம் 40 பதக்கங்களை வென்று சாதனை.